சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கள நிலவரத்திற்கு ஏற்ப சட்ட வரம்பிற்குட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அவர்களாகவே மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தனியாக மேலிடத்திலிருந்து ஆணை வரணும் அப்படிலாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்கவும் கூடாது. அடுத்து உயர் அலுவலர்கள் சட்டம். உயர் அலுவலர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரங்களில் நேரடியாக களத்திற்கு சென்று பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இது சார்நிலை அலுவலர்களுக்கும் தெம்பும் தைரியமும் அளிப்பதாக அமையும். மக்களுடைய ஆதரவும் இதனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது சார்நிலை காவலர்கள் அவர்களது அலுவல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை உணர்ந்து அவர்களை ஊக்குவித்து நீங்கள் உங்களது குழுவை அமைச்சிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டீம் பில்டிங் என்று இதனை குறிப்பிடுவார்கள். அப்போதான் நீங்கள் காவல் கண்காணிப்பாளராக மட்டும் இல்லாமல் ஒரு லீடராகவும் அவருடைய முழு ஒத்துழைப்பையும் பெறக்கூடியவர்களாகவும் விளங்க முடியும். அரசினுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், அது மக்கள் நலம், சமுதாய நல்லிணக்கம், குற்றங்கள் குறைந்த ஒரு வாழ்க்கை முறை. இதனை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதனை நீங்கள் செயல்படுத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு மாலை அமர்வு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற்றது. காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சர் உரையாற்றிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தற்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு விருது வழங்கும் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ரவுடியிசத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கை மாநகர ஆணையர் மதுரை மாவட்டம். உச்சுற்று கேமராக்கள் அதிகமாக பயன்படுத்தியது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேலூர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற்றது. காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சர் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.